ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி முயல் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல முயல் கறியோட பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மற்ற இறைச்சியை காட்டிலும் இதில் கொழுப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே இருக்கிற கொழுப்பும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடுங்க. அதே மாதிரி புரோட்டீன் நிறைய இருக்குது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்க, இதய நோய் இருக்கவங்க, கேன்சர் பேஷண்ட்டு எல்லாருமே இதை எந்த பயமும் இல்லாமல் சாப்பிட்லாங்க. உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பையும் போல் நம்ம நான்வெஜ் செய்யும் பொழுது ஆட் பண்ணுற மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து இந்த பிரியாணி இலை போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முயல் கறியில் வந்து அந்த கவச்ச ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணுற மசாலாவை விட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணுங்கள். நான் பிரியாணி இலை நார்மலாக எல்லாத்துக்கும் ஒன்று போடுவேன், இதுக்கு ரெண்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்துலேயும் நீங்கள் போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனும், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நான் முன்ன சொன்ன போலவே அந்த ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக மட்டன் மசாலா வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க மசாலா ஐட்டம்ஸ். இப்போது நம்ம முயல் கறியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது. சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லதுங்க. அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி குழம்பு மாதிரி செய்யலை, தொக்கு மாதிரி செய்கிறேன். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரேவி பதத்துக்கு கொண்டு வரப்போகிறேன். பாருங்கள், தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இடையில ஒரு 2 டைம் எடுத்து பார்த்து கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான முயல் கறி கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு செட்டிநாடு ஸ்டைலில் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வேணும்னா இதில் தேங்காய் பால் கடைசியாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா